வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கேட்க இருக்கும் தலைப்பு இந்தியாவிலே ஒரு வரி செய்திகள் இந்தியாவின் தேசிய கீதம் தாகூரின் ஜனகன மன இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் இந்தியாவின் தேசிய மிருகம் புலி இந்தியாவின் தேசிய பறவை ஆண்மையில் இந்தியாவின் தேசிய மலர் தாமரை இந்தியாவின் தேசிய சின்னம் அசோக சக்கரம் இந்தியாவின் தேசிய மொழி இந்தி இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி இந்தியாவின் தேசிய கேலண்டர் சகாப்தம் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் இந்தியாவின் ஸ்லோகம் சத்யமேவ ஜெயதே இந்தியாவில் முதல் ரயில் இயக்கியது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இந்திய மொழிகள் மொத்தம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு இந்தியாவின் சராசரி ஆயுட்காலம் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுங்கள் இந்தியாவின் பெரிய துறைமுகம் கல்கத்தா துறைமுகம் இந்தியாவின் கடைசி முகலாய மன்னர் பகதூர் ஷா எவரெஸ்டை முதலில் அடைந்த பெண் பச்சேந்திரி பால் இந்தியாவை ஆண்ட முதல் பெண்மணி ரஷ்யா சுல்தான் இந்தியாவிற்கு வாஸ்கோடா காமா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டில் வந்தார் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வானொலி ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவின் முதல் திரைப்படம் ராஜ ஹரிச்சந்திரா இந்தியாவின் பெரிய பாலைவனம் தார் பாலைவனம் இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் சரோஜினி நாயுடு எவரெஸ்டை முதன் முதலில் அடைந்தவர் டென் சிங் இந்தியாவின் முதல் அணு நிலையம் தாராப்பூரில் உள்ளது இந்தியாவின் பொதுத்துறைகளில் எண்ணிக்கை நூற்றி பதினெட்டு இந்தியாவின் மிக உயர்ந்த விருது பாரத ரத்னா இந்திய கொடியின் சக்கரத்தில் உள்ள ஆரங்கள் இருபத்தி நான்கு இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஆங்கிலம் ஆட்சி மொழியானது இந்தியாவின் மிக உயரமான மலைச்சிகரம் நந்த தேவி உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் இந்தியா உலகில் அதிக அளவில் புத்தகங்கள் வெளியாகும் பத்து நாடுகளில் இந்தியாவும் ஒன்று இந்தியாவிற்கு சிலை நாட்டிலிருந்துதான் பொடி வந்தது இந்தியாவுக்கு சினிமா ஆயிரத்தி எட்நூற்றி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்தது எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி பதிமூணு மீட்டர் கபடை விளையாட்டு இந்தியாவில் தோன்றியதாகும் இந்திய கப்பல் தொழிற்சாலை விசாகப்பட்டினத்தில் உள்ளது இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் இந்தியாவின் நீளமான நதி கங்கை இந்திய ரயில் பெட்டி தொழிற்சாலை பெரம்பூரில் உள்ளது இந்திய சரித்திரத்தை எழுதிய ஆங்கிலேய மெக்காலே இந்தியாவில் உள்ள நீளமான பாலம் மகாத்மா காந்தி பாலம் இந்தியாவில் பெரிய மிருக காட்சியகம் அலிப்பூரில் உள்ளது இந்தியாவின் தாமிர சுரங்கங்கள் ராஜஸ்தானில் உள்ளது இந்தியாவின் மறுபெயர் பாரத் அல்லது பாரதம் இந்தியாவின் விண்வெளி ஆய்வகம் பெங்களூரில் உள்ளது தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆனைமுடி இந்தியாவின் பெரிய குகை கோயில் எல்லோரா இந்தியாவின் உயர்ந்த அணை பக்ரா அணை உலகில் சனல் அதிகமாக இந்தியாவில்தான் விளைகிறது இந்தியாவின் நீளமான அணை ஒரிசாவில் உள்ள ஹீராகுட் இந்தியாவின் சூரியோதய இடம் கன்னியாகுமரி இந்திய ராணுவ அகாடமி டேராடோனில் உள்ளது இந்தியாவில் அசாம் மாநிலத்தில்தான் காடுகள் அதிகம் நம் நாட்டின் முதல் பெண் மந்திரி விஜயலட்சுமி பூஜ்யத்தை கண்டுபிடித்தவர்கள் இந்தியர்கள் இந்தியாவில் ஏழாயிரத்தி எழுபத்தி ஆறு ரயில் நிலையங்கள் உள்ளன பட்டுத்துணையை அறிமுகப்படுத்தியவர் திப்பு சுல்தான் இந்தியாவின் பெரிய துறைமுகம் மும்பையில் உள்ளது இந்தியாவின் அணு விஞ்ஞான தந்தை ஹோமி பாபா இந்தியாவில் எடுக்கப்பட்ட முதல் ஆங்கில படம் நூர்ஜஹான் உலகில் கரும்பை பயிரிட்ட முதல் நாடு இந்தியா இந்தியாவின் எல்லையில் ஏழு நாடுகள் உள்ளன இந்தியாவில் எரிமலைகளே கிடையாது இந்தியாவின் முதல் டெக்னோவிஷன் படம் குர்பானி உலகில் இந்திய படை நாலாவது பெரிய படையாகும் இந்தியாவில் மணி ஆர்டர் சேவை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில்தான் வந்தது ஆரஞ்சு பழத்தின் தாயகம் நம் பாரதம்தான் இந்திய தேசிய வழித்தடங்களின் நீளம் முப்பத்தி நான்காயிரம் கிலோமீட்டர் இந்தியாவின் முதல் பெண் மேயர் தாரா செரியன் இந்திய மாதர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் துவங்கப்பட்டது இந்தியாவில் நுழைந்த முதல் ஐரோப்பியர் அலெக்சாண்டர் இந்தியாவின் ஆயில் கார்பரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஏற்பட்டது இந்தியாவில் முதல் மே தினத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் கொண்டாடினர் இந்தியாவில் மொத்தம் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கிராமங்கள் உள்ளன இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட முதல் கோல் ரோஹிணி இந்தி தெரியாத இந்தியாவின் முதல் பிரதமர் தேவே கவுடா மொரார்ஜி தேசாய் தான் மிக அதிக வயதில் பிரதமரானவர் காந்தி நாற்பது வயதில் பிரதமரானார் டெல்லியின் முதல் பெண் மேயர் அருணா ஆசிப் அலி இந்தியாவில் முகலாய ஆட்சியை தோற்றுவித்தவர் பாபர் இந்தியாவில் வருமான வரி புழக்கத்திற்கு வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் இந்திய சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தொடங்கியது இந்தியாவில் விமான எந்திரங்கள் கோரா போட்டில் தயாராகின்றன இந்தியாவில் பின்கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அமுல்படுத்தப்பட்டது இந்திய ரயில் பாதையின் மொத்த நீளம் அறுபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் நாகாலாந்து மாநிலத்தின் ஆட்சி மொழி ஆங்கிலம் இந்தியாவில் மூன்று லட்சம் அம்பேத்கர்களின் சிலை உள்ளன இந்தியாவில் மொத்தம் பதினெட்டு உயர் நீதிமன்றங்கள் உள்ளன இந்தியாவின் முதல் தொலைபேசி அலுவலகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இந்தியாவில் ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்தியாவில் முதலில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்த மாநிலம் கேரளா இந்தியாவில் உள்ள மொத்த விமான நிலையங்கள் அறுபத்தி நான்கு இந்திய விமான போக்குவரத்து தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் இந்தியாவில் உள்ள பெரிய ஏரி காஷ்மீரின் உலர் ஏரி இந்தியாவின் உயரமான மலை எவரஸ்ட் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடிகள் இந்தியாவின் பெரிய குகை கோயில் எல்லோரா கோயில் இந்தியாவின் முதல் பெண் பத்திரிகையாளர் கமலா சுவாமிநாதன் இந்தியாவில் ஆயிரத்தி இருநூறு வகையான பறவை இனங்கள் உள்ளன இந்தியாவில் முதல் அச்சகம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் ஏற்படுத்தப்பட்டது இந்தியாவில் அதிக கிராமங்களைக் கொண்டது பிட்னாப்பூர் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் டபிள்யூ சி பானர்ஜி இந்தியாவின் முதல் பெண் பாரிஸ்டர் மிதன் டாடா இந்தியன் ஏர்லைன்ஸின் உலகில் இரண்டாவது பெரிய சர்வீஸ் இந்தியாவில் மொத்தம் இருநூற்றி முப்பத்தி நான்கு பல்கலைக்கழகங்கள் உள்ளன இந்தியாவின் நீளமான பிரகாரம் ராமேஸ்வரம் கோயில் இந்தியாவின் பெரிய மசூதி ஜிம்மா மசூதி இந்தியாவுக்கு சினிமா ஆயிரத்தி எட்நூற்றி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்தது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகராஜன் நன்றி வணக்கம்